இன்டர்வியூவில் சரி, நம்ம எங்கேயாவது போகிற வகையில் வைக்கலாம் சரி, எல்லோரும் வந்து லைட்டாக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் யார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி கேட்க ஆசைப்படுவாங்க. அந்த நேரம் கேட்க ஆசைப்படுற விஷயத்த வந்து நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும். இன்டர்வியூ போகிற இடத்துல நம்ம கேட்குற விஷயத்தை பொறுத்து தான் அவங்க வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க, நம்மளை ஜாயின் பண்ண வைப்பாங்க, நம்ம இன்டர்வியூ எடுப்பாங்க. இது கரெக்டாக டிவி ஆன் பண்ண உடனே ஒரு 2 செகண்டில் நம்ம வந்து சேனலை டிசைட் பண்ணுவோம், அந்த சேனல் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு. அந்த சேனலில் வர ஒரு 2 செகண்டில் உள்ள ஃபோட்டோவும் வீடியோவும் அதை பார்த்துட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடும். அந்த 2 செகண்டுக்கு பின்னாடி பெரிய கதை நமக்கு தெரியும், இது பார்க்க வேண்டாம் இது பார்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொன்ன அந்த 2 நிமிஷம், 1 நிமிஷம், 60 செகண்டு, அதை பொறுத்து உங்களோட வாழ்க்கை முடிவடையும். உங்களோட வேலையில் எடுக்கணும் வேண்டாமனு முடிவு பண்ணுவாங்க. படம் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இந்த படம் பார்க்கணுமா வேண்டாமனு நமக்கு தெரியும், அந்த ஸ்டார்ட் பண்ணுற விதம், அந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி நம்மளோட இதை வந்து ஸ்ட்ராங்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா நம்மளை நம்ம பேச்சு தொய்வு விழுந்துடும், நம்மளால மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாமா? இன்டர்வியூவில் பொறுத்தா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது உங்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படி சொல்லும்போது நீ யார், என்ன படுத்த, என்ன தூங்கணும், வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு அவனுக்கு இது கிடையாது. அவன் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன, எதை பார்க்குறான் அப்படின்னா இவன் யார், இவன் எந்த நோக்கத்தில் இருக்கான், இவன் நமக்கு தேர்வானா, இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு உதவுமா, அவ்வளோதான். நீ என்ன பண்ணிட்டு போ, எங்கே இருந்துட்டு போ, அது ஒன்று தெரியாது. இது இன்டர்வியூவர் பார்க்குறது தான். இது தெரியாமல் நம்ம எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசணும் அப்படின்னா இன்டர்வியூ நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். இப்போ ரீசெண்டாக எம்எம்ஏல இருந்தாங்கட்டு நெட்டம் பாட்டிங் என்ற ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்புறம் வேலைக்கு தேடி இருக்கும்போது அவங்களுக்கு நான் சொல்லும் போது ஒரு விஷயம், அதே மாதிரி ஃபுல்லாக பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி அவங்கள போய் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணி தஞ்சாவூரில் 18,000-20,000 சேலரிக்கு வேலை பார்க்குறாங்க. அதை எப்படி பிளான் பண்ணோம், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது 4,000-5,000த்துக்குலாம் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வீடியோ பண்ணுறேன். எகன் கேட்குறதும் முடிக்கிறதும் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தை பொறுத்து இருக்குது. சிலம் வந்துட்டு உங்களுக்கு வேலையே இல்லை இருக்கீங்கன்னா உங்களை அடிமாற்ற எடுக்க வாங்குவான். வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க, நமக்கு எப்போ தேர்வும், அந்த மாதிரி விஷயம் தான் பார்ப்போம். உங்கள் வகையில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்க பேசும்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் அதையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சொல்லும்போது கவனமாக இருக்கணும். உன்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கறது வந்துட்டு இவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. இவன் என்ன படிச்சிருக்கான், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நமக்கு இவன் எப்படி தேர்வான், அதுதான் முக்கியம். நீ எவனை வேணால் வந்துட்டு போ, அந்த வேலைக்கு அந்த செகண்டுக்கு அந்த ப்ரொஃபைலுக்கு நம்ம ஃபிட் ஆகுமான்னா அவன் கண் அதில் தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்கிறது 1000 வேலை பார்த்தாலும் சரி, அவனுக்கு என்ன தேவையோ அதான் சொல்லணும். நான் 17 ஜாப் பண்ணியிருக்கேன், 17 இன்டர்வியூ, அதை விட பழைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். நிறைய இடத்துல ரிஜெக்ஷன், நிறைய இடத்துல நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன், இவ்வளோ இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதை எப்படி போடணும் அப்படி பார்த்துக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் சேல்ஸ், நான் 1993 எத்தனை வருஷம் ஆச்சு, 5 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், இப்போ சொல்லுவேன், 26 வருஷம் மட்டும் சத்தியம் பண்ணேன். என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணாலும் சரி சேல்ஸ் தான் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா நான் போகிற ஜாப் வந்து சேல்ஸ்மேன் ஜாப் சொல்லலாம். எனக்கு சேல்ஸை ரொம்ப பிடிக்கும், மக்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணேன், என் ஊர், என் பேர் அதெல்லாம் சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், நீ யார் அப்படின்னா நான் வந்து சுரேஷ் செல்வம், எனக்கு வந்து 13 வருஷம் மட்டும் சத்தியம் பண்ணேன். நான் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் சரி சேல் தான் பண்ணேன். அது ஒரு விஷயம். எனக்கு மக்கள்கிட்ட பேசுகிறதும் அதை அணுகிறதும் யார் யாருக்கு என்ன தேவை அந்த மாதிரி பார்த்து கொடுக்குறது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படி சொல்லி முடிச்சோம். என்னை பற்றி கேட்டால் நான் எடுத்து சொல்ல மாட்டிங்களா? ஏன்னா நான் அந்த சேல்ஸ் ஜாப், அது உண்மையும் கூட நான் போய் சொல்லலை. அதுவும் கரெக்டாக, ஓ இந்த மாதிரி ஆளுந்தா ஜனம், எனக்கு மூஞ்சி பார்க்க பிடிக்காது, போர் அடிக்க பிடிக்காது. நான் சொல்ல மக்கள்கிட்ட பேச பேச எனக்கு புது புது அனுபவங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, 10 மணி 11 மணி எவ்வளோ நேரம் நாள் நான் உட்காந்து பேசி சேல்ஸ்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயங்கள் இதுக்காக நான் பல லட்சங்கள் கொடுத்து படிச்சிருக்கேன், ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் என் வாழ்க்கைன்னு இருக்கு. அதனால் இப்படிப்பட்டவங்களில் ஒரு சேல்ஸ்க்கு வேலைக்கு எடுக்கணும் எப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் உங்களோட வேலை, உங்களோட ஜாப்பு, நீங்கள் என்ன ப்ரொஃபைலோ இதில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும். இந்த மாதிரி பேசும்போது எங்கேயாவது முட்டாத்தனம் பண்ணக்கூடாது. உலகத்தில் நான் தான் நம்பர் 1 சேல்ஸ்மேன், இருக்கையில் நான் தான் பெஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதில் விஷயம் பேசலை அப்படின்னா, யா நான் நிறைய இது வரைக்கும் 10 கம்பெனி பண்ணியிருக்கேன், சாரி 10 கம்பெனினா வெட்டி விட்றான் நம்மளை, இனி ஒருத்தன் அப்படி தான் வெட்டி விட்டேன், ஏ இது வரைக்கும் பரியலுக்கு போய் போய்டா யா கம்பெனி, நம்ம உங்க கம்பெனி வருவேன், 2 வருஷம் விட்டு போயிடுவேன்,
இல்லை இல்லை எங்களுக்கு காலம் ஃபுல்லாக இருக்கும் வேணும். சரி ஓகே அப்படின்னு வந்துட்டேன். உலகத்திலே நான் தான் பெஸ்ட்டு, நான் பயங்கர சேல்ஸ்மேன், நான் அப்படி இப்படி அப்படின்னு ஃபீலாக கட்டக்கூடாது. அதே மாதிரி தற்பரமும் அடிக்கக்கூடாது. பட் அந்த தற்பரமே வந்து டெக்னிக்கலாக சொல்லணும். இப்போ நான் வந்து நான் 8 வருஷமாக அந்த கம்பெனியில் பார்த்துட்ருக்கேன். மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், மத்திய பிரதேஷ் 4 இடத்துல பார்த்துருக்கேன். இதில் வந்து குஜராத்தில் எனக்கு வந்து 40 டீலர்ஸ் இருந்தாங்க. நான் வந்து ஏன் நான் எடுத்ததுக்கப்புறம் 400 டீலராக பண்ணேன். அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்துட்டு எஸ்எஃப்னு ஒரு ப்ராடக்ட் உண்டு, அது வந்து நான் அடித்த ரெக்கார்டு இன்றைக்கு வரைக்கும் கம்பெனியில் யாருமே க்ளோஸ் பண்ணல. ஸோ அவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் சூப்பர் சேல்ஸ்மேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொன்ன வார்த்தையை வச்சு அவங்க முடிய மாட்டாங்க. ஏய் வாங்க சமடா அப்படின்னு. இன்றைக்கி ரெக்கார்டு இருக்குது, நான் அந்த ரெக்கார்டு யாரும் உடைக்கல. அதே மாதிரி 40 டீலர் 400 டீலர் ஆக்கியிருக்கேன். இது நான் சொல்லிட்டேன், அவன் முடிவு பண்ணா டே இவன் சூப்பர் சேல்ஸ் பண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி பேசணும். அந்த மாதிரி என் பிஸ்னஸ் கிச்சன் யாரை கேட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ யார் கூட பேசிகிட்டு இருக்கேன், அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடையை பல கடையை மாற்றுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கேட்டேன் வேணுச்சுவா, ஆனால் நாசமுத்து போகிறோம், நான் 50 வருஷமாக 40 வருஷம் ஒரே கடை வச்சுட்ருக்கேன், எப்படி ஒரு கடை என்கிட்ட கேட்பானா? நான் சொன்னவன்ட்ட இல்லை, அவன் என்கிட்ட கேட்பான். அதை விட்டு நான் ஒரு பிஸ்னஸ் கோச்சாக இருக்கேன், அந்த கதையெல்லாம் கிடையாது. எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் அட்டன் இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து சேல்ஸ் ஜாப் போகிறேன் அப்படின்னா, சேல்ஸ் ஜாப்னா முழுக்க முழுக்க நான் சேல்ஸை பற்றி பேசுவேன். எனக்கு சேல்ஸ் தான் பிடிக்கும், சேல்ஸ் தான் அது, சேல்ஸ் தான் வாழ்க்கை, இந்த சேல்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்ப்பேன். இப்போ நான் வந்து சேல்ஸ் ட்ரெயினர் ஜாப்க்கு போகிறேன். அப்படின்னா நான் வந்து இந்த கம்பெனி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் நான் ட்ரைனிங் படிச்சுட்ருக்கேன் இந்தந்த இடத்துல. இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நமக்கு யாரும் தெரியாது. அப்போ வந்து நான் இவ்வளோ இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன், ட்ரைனிங் எடுத்திருக்கேன், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், ஏன்னா என் வாழ்க்கையே ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெயினர்னு போனால் ட்ரெயினர் சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசணும். அது வேலைக்கு அப்ளை பண்ணால் எதுக்கு அப்ளை பண்ண, இந்த வேலை ஏன் உனக்கு ஜாயின் பண்ணும், உன்னை ஏன் நான் எடுக்கணும், இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்கும்போது எனக்கு என் பாஸ் கூட பிரச்சனை, கடன் நிறைய இருக்குது, வீடு நிறைய இருக்குது, இதனால வேலை வேணால் போடா, உன் கடை தான் அடிக்குது, நானாக கிடச்சேன் அப்படிமா. நீ என்னமோ நாசமாக போயிட்டு போ, எந்த கம்பெனிக்கும் எந்த ஹெச்ஆருக்கு எவனுக்கும் கவலை கிடையாது. நீ அவன் கம்பெனியில் எப்படி ஃபிட் ஆகும் அதுதான் உனக்கு முக்கியம். இப்போ நான் பொறுத்த வரைக்கும் நான் எங்கெல்லாம் ஜாயின் பண்ணணும், அந்த இடத்துல 30% 40% என்னோடய சேல்ஸ் டார்கெட் இந்த ஏரியாவில் நான் வந்து பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி பேசும்போது அடப்பாவி, இவன் நம்ம கம்பெனியில் வந்து நமக்கும் 30% இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக மேட்டரை பற்றி பேசணும். ஒரு சீக்ரெட், கான்ஃபிடென்ட் ஆறு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். கான்ஃபிடென்ட் இருக்கிறது ஒரே ஒரு டானிக். இந்த வேலை கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலாம் ஓகேடா, முடிய காட்டுங்க போடா அப்படிங்கிற மாதிரி அந்த திமுரு மூஞ்சிலெலாம் தெரியக்கூடாது. கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். தந்தால் உனக்கு நல்லது, தரலாம் உனக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட இருக்கணும். எந்த ஜாப்பும் அப்ளை பண்ணாங்களோ அந்த ஜாப்பில் வந்து எனக்கு இந்த வேலையில் இது தெரிஞ்சிருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், லிஸ்ட் போடுவாங்க. அந்த லிஸ்ட்டெல்லாம் நல்லா படிச்சுட்டு அந்த லிஸ்ட்டு நம்மளுக்குள்ளே எப்படி தேருவோம், நம்ம அந்த லிஸ்ட்டில் எப்படி உட்காருவோம், வேறு வழி இல்லாமல் நம்ம எப்படிலாம் இருந்தோம், அந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்துடணும். அதில் அது பேசுகிற மாதிரியே பேசினே இருக்கணும். நம்ம யாருன்னு காட்டணும், அது நேரத்தில் பீத்து காட்டினதும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தம்பர் அடித்து விட்ற மாதிரி, நான் தான் நம்பர் 1 சேல்ஸ்மேன், நான் தான் பெஸ்ட்டு, அந்த மாதிரி சொன்னால் இதில் வந்து இவன் என்னடா உலகம் தெரியாமல் இருக்கானா, இவனை கூப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்னு ஆயிடுவான். நீ பெஸ்ட்டுன்னு சொல்லுவான், ஆனால் அவன் நீ அப்படியே பார்ப்பான். இதுவே இந்த விஷயம்லாம் சொல்லும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்க, அது பண்ணி டக்குன்னு சொல்லி முடிச்சிடணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மேக்ஸிமம் அவ்வளோதான். இவன் மணிக்கணக்கு உட்காந்து கதை பேசக்கூடாது. ஏ இவன் சரியான 60 கொஸ்டின் அங்கேயும் முடிவு பண்ணிடணும். நிறைய பேருக்கு பயம் இருக்கும், ஆனால் இங்கிலீஷ் பேச தெரியாது, எனக்கு வந்து கிராமர் சரியாக தெரியாதுண்ணே, இந்த கதையெல்லாம் வைக்கிறாதீங்க. நீங்கள் வேலையில் கான்ஃபிடென்ஸாக பக்காவாக இருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் உங்களோட ஐ கான்டாக்ட்ஸு பாடி லாங்குவேஜ் எல்லாம் கெத்தாக நின்று பேசுனீங்க அப்படின்னா உங்கள் இங்கிலீஷ் ஒன்றும் கண்டுக்க மாட்டான். இது மாதிரி பேசும்போது ரொம்ப கேஷுவலாக பேசுங்க, ரோபோட் மாதிரி எப்படி பரப்பான்னு பேசாதீங்க. கேஷுவலாக பேசுங்க, ப்ரொஃபஷனலாக பேசுங்க, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடன்ஸ் பேசுங்க, பயப்படாதீங்க. நான் அந்த இன்டர்வியூடு இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இடத்துக்கு வந்தேன். பின்னாடி அந்த கடை இருக்குது, அதில் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார். 3/4 மணி நேரம் வாக்கிங் பண்ணியாச்சு, சரி கேப் எடுப்பணும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த பேசும்போது 11 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க, 70,000 40,000 ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவேட் படுத்திருக்கு, அதை வீட்டிலேருந்து கொடுத்தாங்களாம். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், அதெல்லாம் வேண்டாம் பிறகு பார்த்துக்கலாம் சொல்லி வீட்டில் கீழே ஒரு வீடு மேலே ஒரு கட்டி விட்டாங்களாம். நாளைக்கு 300 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காங்களாம். அவர் ஒரு தடவை வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி, இங்கே அவனெல்லாம் யாரும்
யார் கூட பேச மாட்டான் ஒருத்தன், அவன் கொஞ்சம் பேசுவான், இவன் ஒருத்தன் பேச மாட்டான், எல்லாம் அவனும் உண்டு வேலையும் உண்டு இருப்பாங்க. இவனா எமர்ஜென்சியில் ஜாயின் பண்ணால் எப்படி இருந்திருக்கும், ஒரு வேலை ஃபேமிலி எல்லோரையும் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருந்திருக்கலாம், எல்லோரு கூடயும் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விடாமல் அன்பாக பாசமாக பேசினவங்க நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். இருக்க பைசா காலி பண்ணிவிட்டு அப்புறம் எங்கேயாவது 200-300 கிடைக்கும் இப்படியே ஓட்டிட்டு கதையை அப்படி. அப்புறம் என் பையன் மாதிரிலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் பெரிய சம்பாதிக்கணும்னு பயப்படுதாங்க, ரொம்ப வெளிநாட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயம், இங்கே இருக்கிற பணத்தை அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிற விஷயம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.